காலத்து வந்து மாம்பழம் வந்து மூரண்டி கோயில் அடிக்க பிச்சிருத்தானா பிச்சிருந்தா இந்த கொஞ்சம் சாவு போட்டு ஜாவ நெஞ்சு கொண்டு இருக்கிறப்ப அவள் இவன் மூலமாக மோடிட்டு இருந்தீங்கன்னா ஓடி தூய கூடிய மாதிரி அப்படி பாதிக்கப்பட்டிருக்கல நல்ல பிச்சிருத்துக்கல இந்த கடைப்பது ஏஜ் ஆஃபீஸ்லேருந்து எல்லாரும் தெரியும் அரசாங்கத்துக்கு கூட தெரியும் நான் பிச்சிருத்தது பிச்சிருத்து போனதும் அரசாங்கம் உதவி செய்யலை இது வரைக்கும் இந்த சம்பவங்களை வழியில் சொன்னால் ஏராளமான நம்ப மாட்டீங்கள் அவரே அவற்றை வாயால் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு மேலே இந்த மண்ணுக்கு மண்ணின் விடுவுக்காக போராடின ஒருவர் வந்து பிச்சு எடுத்து ஒரு கொட்டில் கட்டி வச்சிருக்கிறார் இதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிச்சம் இவை எப்படியே விட்டுறாங்க இவையெல்லாம் வந்து ஒரு காலத்தில் போற்றப்பட்டவர்கள் எல்லாரையும் தூக்கி சுமந்தப்பட்டவர்கள் இந்த அனாதரவாக ரோட்டு வழியை பிச்சு எடுக்கிற நிலையை கொண்டு விட்டுட்டீங்க விட்டுருக்கிறோம் ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு உறவுப்பாளன் முயற்சியினூடாக உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி நீங்கள் இவ்வளோ காலமும் பார்த்த உறவுப்பாளத்தை விட இந்த உறவுப்பாளம் ஒரு வித்தியாசமானது ஏன்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து அவ்வளோ ஒரு சங்கடத்துக்குரிய இடத்துல இருக்கிறோம் அதாவது ஒரு நபர் அவருக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவரை கண்டுபிடிச்சி வந்திருக்கிறோம் அவருடைய ஒரு கடை என்று சொல்லலாம் இல்லை கொட்டை என்று சொல்லலாம் இல்லை வீடு என்று சொல்லலாம் எல்லாமே இதுதான் ஸோ அந்த இடத்துல இருந்து தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறோம் நேரடியாக அவர்கிட்டயே விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுள்ளோம் அண்ணன் வணக்கம் சொல்லுங்கள் உங்களோட பேரை சொல்லுங்கள் முருகையாப்பிள்ளை கணேஷ் சொல்லுங்கள் என்ன என்ன நடந்தது இது கால் வந்து 2001 கடத்த சமரத்தில் வந்து கால் போனது 2001 ஓகே காய் வந்து 2009 கலத்து ஊற்றும்போது கையில் காயப்பட்டார் அது இவரதில் காயப்பட்டபடியாக நரம்பு அறந்து கை இயங்காது குடும்பத்தில் காயப்பட்டு நரம்பு அறந்து கை அதாவது நீங்கள் ஒரு முன்னாள் போராளி என்ன இருந்து நீங்கள் கடற்புலி இதாக இருந்தேன் நான் கடற்புலி சந்தை வண்டியிலிருந்தேன் அப்புறம் மெடிசனாக இருந்தேன் மெடிசனாக இருந்தேன் ஸோ இந்த இப்போ 13 ஆண்டு காலம் இந்த யுத்தம் முடிஞ்சு உங்களை ஒருவரை கண்டு கொள்ளல இதுவரைக்கும் ஒரு பார்க்கையில் ஒரு பார்க்கையில் எங்களை பழனி பொடியால் எனக்கு மோட்டோ செய்திருந்தீங்க யாரால பழனி பொடியில் எங்களை பழனி படியாங்க ஊர் படியங்களால் சேர்ந்து ஒரு மோட்டோ செய்து செஞ்சு அப்போ உங்களுக்கு வீடுகள் வீடு வாய்ப்புகள் அது ஒன்றும் இல்லை அது ஒன்றும் இல்லை அப்போ எங்கள் மனைவி பிள்ளைகள் அவை இலங்கை விட்டு போயிட்டோம் ஒரு உழைப்பு ஒன்றும் இல்லை அங்கே விட்டு போயிட்டோம் உங்களுக்கு ஒரு உழைப்பு இல்லைன்னா விட்டு போயிட்டோம் மனைவி இருந்தோம் மனைவி இருந்தோம் விட்டு போயிட்டு பிள்ளைகள் பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் இல்லை அவள் எங்கே இருக்கிறான்னு தெரியாது அவள் எங்கே இருக்கிறீங்க இப்போ நீங்கள் இதுதான் உங்களோட இடம் ஸோ இதுக்கு படுக்கிறது எல்லாம் இதுக்குள்ள தான் படுக்கிறது எல்லாம் இதுதான் இது என்ன என்ன செய்கிறீர்கள் இதுக்குள்ள இது நான் ஒரு பாலுவாக இது பார்த்து கொண்டு இருக்கிறேன் கடை ஒன்று திறக்கிறாரு டோய்ஸ் விளையாட்டு ஜாமா கடை அப்போ குளிக்கிறது டாய்லெட் போகிறது அது எல்லாம் குளிக்கிறது இல்லை கோயிலுக்கு நேரத்தில் போய் குளிச்சுட்டு வராது சாப்பிட்ற அப்புறம் கூட்ட பொடியில் போய் சாப்பிட்றது நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக இயக்கத்தில் இருந்தீங்க 98 2009 98 2009 இல்லை ஏன் நான் இதை கேட்குறேன்டா ஒரு இன விடுவுக்காக இந்த மக்களுடைய எதிர்காலத்துக்காக 98 2009 மட்டும் களமுனையில் நின்று போராடிய ஒரு போராளியுடைய நிலைமை இன்றைக்கு ஒரு 2 அடிக்கு 2 அடி இருக்கக்கூடிய ஒரு செட்டுகள் அடங்கி கிடக்குதுன்றதை தெரியப்படுத்துறதுக்காக தான் கேட்டினான் அவருக்கு ஒரு கால் வந்து 2001 போனது கை வந்து 2009 போனது ஸோ 2001 2009 மட்டும் ஒரு ஒரு காலோட தான் மெடிசனில் இருக்கே போன பிறகு
மெடிசின் பேர் எழுதினா மெடிசின் பேர் செய்ய தான் இங்கே கை காயப்பட்டது. ஸோ மெடிசனில் இருந்து எத்தனை பேரை காப்பாற்றிருப்பீங்க? சப் மெடிசின் தானே. இப்போ நாங்கள் தலைமுனைக்கு இருந்து ஆற காயம் புள்ள நாங்கள் தான் பார்க்குறோம். அதான் சொல்லுவேன், இந்த ராகலை எத்தனை பேரை காப்பாற்றிருப்பீங்க? இன்றைக்கு உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு தரம் இல்லை. அன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? வேதனை தான், வேதனையாக தான் இருக்குது. இப்போ உங்களோட இருந்து களமுடைகளில் போராடிய படியங்கள் அல்லது உங்களோட ஊர் நண்பர்கள் அப்படி இப்படி ஒரு தரம் வெளிநாட்டில் இல்லை தொடர்புகள் அப்படி இப்படி ஒன்றும் இல்லை? தொடர்பு இல்லை, அதுதான் அந்த மூடி என்ன செய்ய ஓடுறக்கூடிய மாதிரி அது ஊர் படியங்கள் சேர்ந்து செய்யுது. நாங்கள் வெளியில் ஒரு தரம் அப்படி ஒரு தொடர்பு இல்லை. வெளியுள்ள பொடி தான், ஊர் பொடி இல்லை, வெளியில் உள்ள அவையில் தான் எங்களை கடைப்பிடிக்காத மட்டும் மூடையில் செய்து தொடர்பு இல்லை. தொடர்பு இருந்து செய்தீங்கன்னா இப்போ அவையில் ஒன்றும் எல்லாம் கூட்டிகிட்டு இருந்தால் அவையில் அதை குறிப்பிட்ட காலத்துக்கு செய்திருந்தால் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அண்ணாக்களோட தொடர்பு இருக்கா? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, விட்டுட்டே இல்லை, நம்பர்லாம் மாறிட்டு. யா, ஏராளமான சம்பவங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் நடைபெறுகிறது. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை இதில் பயந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடமும் கார்த்திகை மாதத்திலே இந்த மண்ணுக்காக தங்கள் இன்னுயர்களை ஈகம் செய்த எங்களுடைய மாவீர தெய்வங்களை வணங்குவதற்காக ஏராளமானவர்கள் ஏராளமான நாடுகளில் சண்டை, நான் செய்கிறேன், நீ செய்கிறேன், ஒன்றா செய்கிறேன், ரெண்டா செய்கிறேன், மூண்டா செய்கிறோம்ன்னு சொல்லி. ஆனால் இன்னும் உயிரோடு உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ உன்னதமான முன்னாள் போராளிகளுடைய நிலைமை இன்றைக்கு இப்படி இருக்குது. ஆனால் அவர்களை யாருமே கண்டுகொள்வதில்லை. இது வந்து நிச்சயமாக வந்து புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் அல்லது இந்த விஷயங்கள் சார்ந்து செயற்படக்கூடிய அமைப்புகள் இவற்றை கருத்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஐபிசி சார்பாக உங்கள்ட மன்னிப்பு கேட்குறோமே என்னென்னு சொல்லிச்சுன்னா, நாங்களே ஒரு 3-4 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். உங்களை கண்டுபிடிக்கலாம் போயிட்டு எத்தனையோ இடங்களுக்கு போய் எத்தனையோ நிகழ்ச்சிகளை செஞ்சுருக்கிறோம். ஆனால் உங்களுடைய இந்த பரிதாப நிலையை வந்து நாங்கள் காணையில் இப்போ தான் எங்களுடைய கவனத்துக்கு வந்தது. கவனத்துக்கு வந்த உடனே உங்களை தேடி வந்திருக்கிறோம். இதை தாண்டி வேறு இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படி ஒன்றும் வந்து உங்களை சந்தித்து ஏதாவது கலைச்சிக்கு வச்சு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அரசு சார்பர் அறுப்புலேருந்து வந்த உடனே 40 ஏன்ட்டு வந்தீங்கன்னா வாழ்வாரம் 40 ஏன்ட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பிறகு இந்த மாதம் மாதம் 5 ஏன்ட்டு கொடுப்பணும் வருது. அவ்வளோ சங்கத்தால் அந்த 5 ஏன்ட்டு கொடுப்பணும் தான். சரி, இப்போ நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறது இப்படி கலைக்கிறதால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்? எனக்கு ஒரு சந்தோஷமே இருந்தால் எனக்கு புரிய தெரியும். நீங்கள் என்ன உங்களுடைய என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களுடைய உறவுகளுக்கு? இப்படி எனக்கு தெரியாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவையிலும் பார்க்க சொல்லி. நீங்கள் என்ன என்ன உணர்றீர்கள் ஒரு இனத்தின் விடுவுக்காக உங்களோட உங்களை அர்ப்பணித்து களமுறை நீங்கள் இன்றைக்கு அந்த இது வந்து ஒரு ஒரு மௌனித்த நிலைமையில் இருக்கேக்க உங்களை இந்த சமூகம் கண்டுகொள்ளாத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன வருஷங்களில் இதுவேப்பட்ட போயிருக்கீங்க ஒருத்தரும் அதாவது யாருக்கு உதவி போதோ அவையில் தான் போய் கொண்டுருக்கு. என்ன மாதிரி எத்தனையோ பேர் மறைஞ்சிருக்கீங்க, ஒன்றும் வெளிப்படையோ எங்கெங்கே நாடுறது தெரியாமல் இருக்கீங்க. கச்சேரிக்கு போனால் வாழ்வாரம் கேட்டால் தாரம் தாரம் சொல்லுங்க, இது வரைக்கும் எந்த வாழ்வாரும் தார இல்லை. எதற்கு ஆரே போய் உதவி கேட்டால் சொல்லி நான் கச்சேரி தான் போகணும், கச்சேரி தான் போகணும் முடியும். கச்சேரிக்கு போய் கேட்டால் கிடைக்க விட்டாங்களை தான் திருப்பி கிடைக்க முடியும். எங்களை மாதிரி ஆகளுக்கு ஒரு தொழிற்சீராக கேட்டால் ஒன்றும் இல்லை எங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு இந்த நிலைமையிலேயும் உங்களால் ஒரு தொழில் செய்யலுமென்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன தொழில் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? நான் வியாபாரம் பென்சி வியாபாரம் அடுத்து வைத்து அதில் வர லாபத்தை வச்சுக்கொண்டு உங்களை நீங்கள் முன்னேற்றலாம். மோட்டர் வெஹிக்கிளும் இப்போ பழுதாக போயிட்டு அதுவும் என்ன சாலி மோட்டர் வெஹிக்கிள். இந்த சமூகம் உங்களை எப்படி பார்க்குது இப்போ? இப்போ ஒதுக்குப்புறமாக தான் வச்சுருக்கீங்க அவங்களே. அதை அதை எப்படி உணர்றீங்க ஒதுக்குப்புறமாக வச்சுக்கணும்னு? என்னண்டு இப்போ எதை எடுத்தாலும் அரசாங்கத்தை பார்த்தா இதை பார்த்தா பெட்ரோல் அடிக்க போகிறனாலும் எங்களுக்கு ஒரு பதிவு இல்லை, எங்களுக்கு இந்த லைசன்ஸ் இல்லை. இப்போ நாங்கள் தயாரித்து எங்களை எங்களுக்கு ஏறக்கூடிய மோடில் தான் சரி ஓடலாம். அதுக்கு இப்போ எங்களுக்கு பெட்ரோல் வசதி இல்லை. பெட்ரோல் வெளியே வாங்குறதா 2000-3000 பெட்ரோல் இல்லை. நான் அதை கேட்கல. நான் இங்கே இப்போ முன்னால் ஒரு போராளி இப்போ அங்க வீரமாக இருக்கிறீங்க. இதை இந்த எங்களுடைய தமிழ் சமூகம் எப்படி உங்களை அணுகுது? உங்களுக்கு ஒரு முன்னுரிமை தருகுதா, அல்லது உங்களை அரசணிச்சு போகுதா, அல்லது உங்களுக்கு உறுதுணையாக இருக்குதா, அல்லது உங்களுக்கு ஆறுதல் சொல்லுதா,
அல்ல உங்களோட வந்து மனம் பட்டு பேசினோமா? எங்களோட இருந்த போராளி தான் பேசுறீங்க இல்லையா, மற்றபடி வெளிச்சனங்களை அப்படி போய்க்க இது இல்லை, உணர்வு இல்லாமல் போயிட்டு அவைகளுக்கு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் உணர்ந்து கொண்டு வாரீங்க. அப்போ அப்படி இருக்க உங்களுக்கு ஒரு நீங்கள் யோசிக்கிறீங்களா, இந்த இனத்துக்காக தான் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்ட மாண்டு அப்படி ஒரு மனநிலை வருதா? அப்போக்கோ எல்லா மனநிலையும் ஒரே மனநிலையாக இருந்தது. இப்போ எல்லாம் இதுவும் மனநிலையும் மாறிட்டு தங்க தங்க இதை தான் பார்க்குறீங்களா, மற்ற இதை பார்க்குறீங்களா? அதில் பார்க்க உங்களுக்கு எப்படி உங்களோட என்னென்னு சொல்லுங்க பதநிலை? நீங்கள் 2009 முற்பட்ட காலப்பகுதியில் இப்போ அங்கே விதமான அதுக்குரிய பராமரிப்புகள் அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் செஞ்சு வந்துருக்கணும் இல்லையா? ஓ, அது அப்போக்கே நல்ல வசதி இல்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லை, என்ன இருந்தாலும் ஒரு கஷ்டமும் இல்லை. அப்படி ரோட்டுக்கு வந்திருக்க தேவையில்லை, ரோட்டுக்கு தேவையும் இல்லை. இப்போ இதில் நீங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விழுப்புண், அடுத்தது வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன அழுத்தம், அடுத்தது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஃபைனான்சியல் ரீதியான அதாவது காசு ரீதியான பிரச்சனை, இதில் வந்து எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு எப்படி உங்களை வாழ்க்கையை கொண்டு போகிறீங்க? கஷ்டம்தான், இருக்கிறதை சமாளி சாப்பிட்டு கொண்டிருக்கேன். இப்போ இதில் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இன்னும் இந்த முன்னாள் போராளிகளை வச்சு பிழைப்பு நடத்துகிறார்கள் அல்லது இந்த இதுகளை சொல்லி காசுகள் சேர்க்கிறார்கள் அல்லது 2.5 ஆக்களுக்கு நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்க இல்லை என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவையில் 1-2 பேரால் தான் நாங்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம். அதை உணர்றீங்க? இப்போ அரைக்கட்ட தொழில்னா உங்களுக்கு தானே, இப்போ பழைய போராளி தானே உதவி செய்கிறீங்கன்னு பேசணும்னா எங்களுக்கு எந்த உதவி செய்கிறே இல்லை. ஆனால் அவையில் அரைக்கட்டத்திலும் உங்களுக்கு தானே உதவி செஞ்சுக்கிறோம், உதவி செஞ்சீங்கன்னா இது எங்களை வரைக்கும் நிலைமையில இருக்கிற ஆக்களை வச்சு வாழ்றது ஒரு வாழ்க்கையா? அது அவங்க ஜீத்தனா, அவங்க தங்களை இதை சுயநல இதுக்காண்டி தான் ஜீத்தினா. அது எல்லாம் உண்மையான போராட்டத்துக்கு தாக்கா இல்லை, அதில் பொய்த்தனமாக வாழ்ந்தாக்களவே இல்லை. அப்படியே நான் சொல்லுவேன், இன்னொருத்தனை தாழ்த்தி அவன் வளரண்டா அவன் பொய்த்தனமாக வாழ்க்கை வாழ்ந்துக்கான். அப்பயும் எங்கட சமூகம் வந்து வெளிநாட்டில் இருந்து யோசிக்கிற விஷயங்கள் அல்லது அவை அங்கே இருந்து கொண்டு செயற்படுற செயற்பாடுகள், உதாரணத்துக்கு மாவீர தினம் நடத்துறதுக்கு கோர்ட்ஸுக்கு போய் மாவீர தினம் நடத்தி மாவீர தினத்தை நிப்பாட்டுறதுக்கான ஏற்பாடுகள் செய்கிற அளவுக்கு எங்களோட சமூகம் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே அதுக்காக அர்ப்பணித்தவை வந்து நட ரோட்டில் ஒன்றுக்கும் பக்கத்த நிலையில் இருக்கிறத அவைக்கு தெரிஞ்சு நடக்குதா சரியாக நடக்குதான்னு தெரியலை. ஸோ இதை உங்களோட மாதிரி ஆக்கள் வந்து இதில் வெளியில் கொண்டுருவோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு என்ன விதமான உதவி செஞ்சு தந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேன்சி ஐட்டமோ ஏதோ இரண்டு உங்களுக்கு ஏதோ வருமானத்தை இட்டி ஒரு சின்ன காணியோ ஒரு வீடை வாடகை எடுத்தோ போய் இருந்துன்றதுக்கு உங்களுக்கு என்ன செய்து தந்தால் நல்ல மண் நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு தாயக்கர் காணி இருந்தாலும் தாயக்கில் ஒரு 2 பேர் கண்ணா காணி தான், நான் தனியால் தானே ஏதோ எனக்கு சின்ன காணி இருக்குது. நீங்கள் உழைச்சி உழைச்சி முன்னேற முடிய மாதிரி இருந்தது எனக்கு, நான் உழைப்பு எனக்கு நம்பிக்கை இருக்கு, இல்லை உழைச்சி நான் இல்லை உழைச்சி. நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அது எத்தனை முன்னாள் போராளிகள் எல்லோருமே பிரச்சனையானவர்கள் என்றுமில்லை, எல்லோருமே பிரச்சனைக்கு உரியவர்கள் என்றுமில்லை. நிறைய நல்லுள்ளம் படைத்தவர்கள், நிறைய இன்னும் தங்களுடைய நண்பர்களை தங்களுடைய உறவுகளை பார்த்து பராமரிக்கக்கூடியவர் ஏராளமான. சில நேரம் உங்களுடைய இந்த வலிகள் அவருடைய கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஐபிசி தமிழின் இந்த ஊடகத்தின் ஊடாக நிச்சயமாக புலமேந்த தேசத்திலே இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்கள். இந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் வந்ததுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரும். நம்பிக்கையோடு இருங்க, மனதை கலங்க விடாதீங்க. நீங்களெல்லாம் இந்த இனத்துக்காக இந்த மண்ணுக்காக உங்களை நீங்களே அர்ப்பணித்தவர்கள். நீங்கள் வந்து ஒரு தாழ்ந்த நிலைக்கு போகிறத வந்து உணர்வுள்ள மண் மீது பற்றுள்ள எவருமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நம்பிக்கையோடு இருந்தோம்.
இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். நாங்கள் ஏராளமான பிரச்சனைகளை தூக்கி தலையிலே போட்டுக்கொண்டு தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் என்று சொல்லி புலம்பெயர்ந்த தேசத்திலே பிரிந்து அடிபட்டு சிதறுண்டு எங்களுக்குள்ளே முக்கி மோதிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னும் கூட தாயக மண்ணிலே இந்த மண்ணை நேசித்த, இந்த மக்களை நேசித்த, இந்த மண் ஒரு விடுதலை பெற வேண்டும், இந்த மக்களுக்கு ஒரு சுவீட்சமான எதிர்காலம் அமைய வேண்டும் என்பதற்காக போராடின எத்தனையோ போராளிகள் இன்னும் ரோட்டு வழியை கச்சாண்டிக்கிறதும், ரோட்டு வழியை பிச்சை எடுக்கிறதும், இதே மாதிரியான இடங்களிலே வந்து கூடாரங்களை போட்டு இருப்பதும், இதே மாதிரி ஏராளமான சம்பவங்கள் இங்கே நடைபெறுகின்றது. ஆனால் குறிப்பாக சில போராளிகள் தங்களை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு தயங்குகின்றார்கள். காரணம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னும் அந்த தயக்கம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவ்வளோ கஷ்டம் வந்து மூவாம்பிடுந்து வந்து மூரட்டி கோயில் அடிக்க பிச்சை எடுத்தேன்ண்ணா. பிச்சை எடுத்தா இந்த கொஞ்சம் சாவை போட்டு ஜாவரம் செஞ்சு கொண்டு இருக்கிறப்ப மூலமாக மோடி சேர்ந்துருந்தீங்கன்னா ஓடி தெரியக்கூடிய மாதிரி அப்படி இருந்தா தனியால் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன், நல்ல பிச்சை எடுத்துக்கண்ண கடப்பது ஏஜ் ஆஃபீஸ்லேருந்து எல்லாரும் தெரியும், அரசாங்கத்தை கூட தெரியும் நான் பிச்சை எடுத்தது. பிச்சை எடுத்து போனது அரசாங்கம் நான் உதவி செய்யலை இது வரைக்கும். பானை சோத்துக்கு ஒரு சோது பதமன்னு சொல்லுவார்கள். இந்த சம்பவங்களை வெளியில் சொன்னால் ஏராளமான நம்ப மாட்டீங்கள். அவரே அவற்றை வாயால் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு மேலே இந்த மண்ணுக்கு மண்ணின் விடுவுக்காக போராடினர். இவர் வந்து பிச்சை எடுத்து ஒரு கொட்டில் கட்டி வச்சிருக்கிறார். இதுதான் எங்களுக்கு கிடைச்ச மிச்சம். ஆனால் இவற்றை வச்சு கொண்டும் பிழைப்பு நடத்துகிற ஆக்களும் இருக்கணும். இனியாவது திருந்துங்க, இவர்களை திரும்பி பாருங்கள், இவர்களுக்கான உதவிகளை செய்யுங்க, இவ எப்படியே விட்டுறாங்க. இவையில் வந்த ஒரு காலத்தில் போற்றப்பட்டவர்கள், எல்லாரையும் தூக்கி சுமந்தப்பட்டவர்கள். இந்த அனாதரவாக ரோட்டு வழியை பிச்சு எடுக்கிற நிலையை கொண்டு விட்டுட்டீங்க, விட்டுருக்கிறோம். எல்லோருடைய தப்புந்தான், எங்களுடைய தப்புந்தான். நிச்சயமாக இவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கொண்டு வரும். இதில் கொஞ்சம் காசு இருக்குன்னா கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்திருக்கிறார். இதை வச்சுக்கொண்டு மோட்டர் சைக்கிளை திருத்துங்க, 50,000 ரூபா காசு இருக்குது. இது மட்டுமில்லை, நிச்சயமாக வந்து உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நிறைய பேர் உதவி செய்வினம். உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் வரும். ஐபிசி தமிழ் உங்களை பார்த்துக்கொள்ளும். நம்பிக்கையோடு இருங்க, கலங்காதீங்க. நீங்கள் எல்லாம் போராளிகள் இல்லை, எங்களுடைய சொத்துக்கள். நிச்சயமாக நீங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய நீங்கள். இனிமேல் இந்த பிச்சை எடுக்கிறது இது எல்லாத்தையும் விடுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தொழில் உண்டு, நாங்கள் செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சு தாரோம். அன்பு சொந்தங்களே, நிறைய நிறைய உறவுப்பால நிகழ்ச்சிகள் பார்த்துருப்பீங்க. நிறைய நிறைய பேர் நாங்களும் சந்திச்சு வருகிறோம். ஆனால் சில சில சம்பவங்கள் வந்து எங்களாலேயே அதை ஜீரணிக்க இல்லாமல் இருக்குது, எங்களாலேயே அதை ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்குது. எங்களது எங்களை மீறியும் நாங்கள் உணர்ச்சி வசப்படுகின்றோம். காரணம் வந்து இங்கே இருக்கக்கூடிய சில ஆக்களை பார்க்கின்ற பொழுது அவ்வளவு மறது கஷ்டமாக இருக்குது. இது வந்து வருமனே ஒரு நிகழ்ச்சிக்கான ஒரு முன்னேற்பாடு எதுவும் இல்லை. இவருடைய வலிகள் வந்து அவ்வளவு வலிகள் சுமந்த வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கணும். ஒரு காலில் ஒரு கையே இல்லாது ஒரு முச்சக்கர வண்டியில் ஒரு ரோட்டில் ஒரு கொட்டில் போட்டு இருந்து கொண்டு முருகண்டி பிள்ளை அவர்கள் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு எங்களுடைய போராளிகள் என்று சொல்கிற ஆக்கள் இறந்தவர்களை நாங்கள் தெய்வமாக மதிக்கிறோம், தெய்வமாக கொண்டாடுகிறோம். ஆனால் இருக்கிறவைகளை வந்து நாங்கள் ரோட்டில் பிச்சை எடுக்க விட்டுருக்கிறோம். இந்த நிலைமை மாறணும், இந்த நிலைமை மாறணும் என்று சொல்லி சொன்னால் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற ஏராளமான ஆக்கள் இந்த மனதில் மாற்றம் பெறவணும். எல்லாரும் ஒன்றிணைந்து இதற்கு ஒரு கட்டுமானத்தை உருவாக்க வேண்டும். இவர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது எங்கள் எல்லோருடைய கடமை. சிந்தியுங்கள், செயற்படுங்கள். மீண்டும் ஒரு உறவுப்பாளர் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களோட வந்து பிறகு வேண்டும். நன்றி, வணக்கம்.